கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் பாபு, நான் பெங்களூர் இளங்காலேருந்து வரேன். இயேசுவின் நாமத்தில் நான் குடியிருக்கிற வீடு வந்து 13 வருஷமாக கோர்ட் கேஸில் சிக்கியிருந்தது. ஆனால் என் தேவன் ஐயா பெங்களூர் ஈஜிபுரத்துக்கு கொண்டு வந்தார். அந்த கூட்டத்தில் நான் 3 நாள் கலந்து கொண்டு ஜபித்து வந்தேன். டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி அந்த வீட்டு டாக்குமெண்ட்டுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருக்கு நன்றி, ஜெபித்த ஐயாவுக்கு நன்றி. ப்ரைஸ் தி லார்ட். என் பேர் ஜோஷா, நான் அம்பத்தூர்லேருந்து வரேன். நான் மெடிக்கல் கோடிங் ஃபீல்டில் வேலை பார்க்குறேன். அதில் ஒரு எக்ஸாம் இருக்குது, அது வந்து கிளியர் பண்ணுறது கஷ்டம். நாங்கள் ஃபீஸும் ஜாஸ்தி. ஆனால் டிசம்பர் மாதம் நான் அங்கிள்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணேன். அங்கிள் எனக்கு ஒரு மங்களவார்த்தை சொன்னாங்க, குதிரை இத்திரால காய்த்தப்பா கொடும், ஜெயமோ கர்த்தரால் வரும்னு சொன்னாங்க. அதுபடியே எனக்கு ஜெயத்தை தந்தாங்க. எஸ்அப்பா ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிட்டேன். ஜெயிச்ச அங்கிளுக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். ஜபத்திலே காத்திருந்த பொழுது கர்த்தர் நமக்கு கொடுத்த மங்கள வார்த்தை ஏசாயா 40:5 இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? கர்த்தரின் மகிமை, கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், வெளியரங்கமாகும். மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. கர்த்தருடைய மகிமை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே வெளியரங்கமாக போகிறது. கர்த்தருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் வெளியரங்கமாய் இன்றைக்கு செயல்பட போகிறது. இதை மாம்சமான யாவருடைய கண்களும் ஏகமாய் காணும். யார் கண்ணெல்லாம் காணும் தெரியுமா? உன்னை அற்பமாக பார்த்தவன், உன்னை அசால்ட்டாக நினச்சவன், உன்னை நினச்சி தரக்குறைவாக உங்கள்கிட்ட பேசினவன், இவங்க கண்ணெல்லாம் உங்கள் மேலே தான் இருக்குது. ஆமேன். யாக்கோபு பொழைப்புக்காக அவங்க மாமன் ஊருக்கு போகிறான். அவங்க அப்பாவும் அம்மாவும் அவனை ப்ளஸ் பண்ணி போயிட்டு வாடா நல்லா இருன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. காசு கொடுத்து அனுப்பினதா பைபிளில் இருக்கா? இந்தப்பா இந்த பணத்தை வச்சு நீ தொழில் செய்து பொழைச்சிக்கோ. கொடுத்தாங்களா? இல்லை. ஆனால் ஒன்றை கொடுத்து அனுப்புனாங்க, ஆசீர்வதித்து அனுப்பினார்கள். அல்லேலூயா. போய் மாமன் ஊரில் போய் நல்ல தொழில் செய்து நல்ல செட்டில் ஆகிடுப்பா அப்படின்னு ஒரு பிளஸ்ஸிங்கை தான் கொடுத்து அனுப்புகிறாங்க. இன்றைக்கி அநேகர் பிளஸ்ஸிங்கை வாங்குவதற்கு பதிலாக பணத்தை எதிர்பார்க்கிறீர்கள். அப்பாட்ட போய் சண்டை போடுறான், எனக்கு நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தா நான் வியாபாரம் பண்ணி பெரிய ஆள் ஆகிடுவேன், அது கூட கொடுக்க முடியல, நீ எல்லாம் ஒரு அப்பநாடான்னு சொல்லி அப்பாட்ட போய் கூலாக கேட்பாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, யாரும் ஒரு நாளும் பணம் இருந்தால் தான் முன்னேற முடியும் என்று நினைக்காதீர்கள். ஆண்டவர் இருந்தால் மட்டுமே நீ முன்னேற முடியும். பணம் கோடிக்கணக்கில் வச்சிருக்கிறவன் எல்லாம் கோட்டை விட்டுட்டு நடுத்தருவில் நிற்கிறதை நான் பார்க்கிறேன். அவங்க அப்பா அம்மா ஓகோன்னு சம்பாரித்து வச்சு இவனுக்கு கொடுத்துட்டு போனது எல்லாவற்றையும் விரயம் பண்ணிட்டு தெருவில் நிற்கிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் அப்பா அம்மா எந்த செல்வமும் சேர்த்து வைக்காமல் ஆண்டவரை மாத்திரம் கொடுத்து பக்தியை அவனுக்கு கற்பித்து கொடுத்து ஆண்டவரை அவர்களுக்கு கொடுத்தபடியினாலே அந்த ஆண்டவர் மூலமாக இன்றைக்கு கோடீஸ்வரர்களாக இருக்கிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆமே. அவன்தான் சொல்லுவான், நான் வெறும் கையும் கோலுமாக ஊற விட்டு வந்தேன், ஆனால் இன்றைக்கு இவ்வளவு பரிவாரங்கள், இவ்வளவு செல்வங்கள், இவ்வளவு சொத்துக்களை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. பணம் இருந்து வியாபாரம் பண்ணணுன்னு நினைக்காதீங்க. ஆண்டவரே என் தொழிலை ஆசீர்வதிங்கன்னு சொன்னால் ஆண்டவர் அந்த தொழில் நுட்பங்களை உனக்கு சொல்லி கொடுப்பார், திறமைகளை கொடுப்பார். நிறைய பேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆண்டவர் பணம் கொடுக்க பதிலாக அவனுக்கு நாக்கில் ஒரு திறமையை வைப்பார். அதுக்கு பெயர் வேதம் தாளந்து என்று சொல்கிறது. தாளந்து, 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து. இந்த தாளந்து ஆண்டவர் கொடுக்கிற தாளந்து கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுகிறவர்களை காட்டிலும் மிஞ்சி வரக்கூடிய அளவுக்கு அவருடைய தொழிலில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும். அல்லேலூயா. ஒரு பெரிய உயர்வை அது கொடுக்கும். ஸோ இன்றைக்கி உங்களுடைய வியாபாரத்தில், குடும்பத்தில், வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல எல்லாரும் உன்னை பார்த்து வியந்து பார்க்கத்தக்கதாக கர்த்தருடைய மகிமை உன் வாழ்க்கையில் வெளியரங்கமாகும். நீ 0 வாங்கின இடத்துல நீ 100 வாங்கினீங்கன்னா அங்கே தான் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. நீ 0 இருக்கிறவனுக்கு 100 கொடுத்தா, 65 கொடுத்தா அதுதான் தேவனுடைய நாம மகிமைப்படும்.
லாசர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சிநேகிதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீசஸ்க்கு ஃப்ரெண்டு, நம்ம பாஷையில் சொன்னால் ஜீசஸ்க்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டு தான் லாசர். ஓகே, அவங்க வீட்டில் அவனுக்கு ரெண்டு சகோதரிகள் உண்டு, அப்பா அம்மா கிடையாது, ரெண்டு சகோதரிகளும் இவனை, மொத்தம் மூணு பேர் தான் இந்த வீட்டில் இருக்கிறாங்க. அவன் திடீரென்று ஒரு நாள் மரண படுக்கையிலே விழுந்து கிடக்கிறான். அவன் அந்த டெட் பெட்டில் இருக்கும்போது, அப்படின்னாச்சுன்னா சாகர தருவாயில் இருக்கும்போது, இயேசுவுக்கு அவனுடைய சகோதரிகள் சொல்லி அனுப்புகிறாங்க. என்ன சொல்லி அனுப்புகிறாங்க? நீர் மிகவும் நேசிக்கிற லாசர் மரண தருவாயில் இருக்கிறான் என்று செய்தி அனுப்புகிறார். இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், யாராவது வீட்டில் பெரியவங்களோ இல்லைன்னா பிள்ளைகளோ யாராவது சீரியஸாக இருந்தால் உடனே என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் சொல்லி அனுப்புவாங்க. அவன் சாகரத்துக்குள்ளே வந்து கடைசியாக உயிரோடு இருக்கும்போது ஒரு வாட்டி பார்த்துட்டு போட்டேன்னு சொல்லி அவங்க எந்த தேசத்தில் இருந்தாலும் சொல்லி அனுப்புவாங்க. யாருக்கு சொல்லி அனுப்புவாங்க? நெருக்கமானவர்களுக்கு சொல்லி அனுப்புவாங்க. இங்கே இந்த லாசர், அந்த மரணப்படுக்கையில் கிடக்கிற லாசருக்கு இயேசு ரொம்ப நெருக்கமானவர். எனவே இயேசுவுக்கு செய்தி சொல்லி அனுப்பப்படுகிறது. அந்த வசனத்தை எடுத்து நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11:3-4 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்கிறது, வாசிப்போமா? அப்பொழுது அவனுடைய சகோதரிகள் ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல, அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல், தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதினால் மகிமைப்படுவார் என்றார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இயேசுவுக்கு அந்த செய்தி வந்த உடனே, ஆண்டவர் அதை கேட்ட உடனே என்ன சொல்லுகிறாரு? இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாய் இராமல், ஆனால் அவர்களுடைய பார்வையில் இது மரணத்திற்கு ஏதுவாய் அனுமதிக்கப்பட்டது. உண்மையிலே இயேசுவுக்கும் தெரியும் இதில் இவன் மரிக்க போகிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இது மரணத்திற்கு ஏதுவாக இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது. ஆமே. இப்போ ஆண்டவர் நினச்சி உடனே வந்து அவன் சாகிறதுக்கு முன்னாடி அவனை குணப்படுத்தியிருந்தா அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக பேசியிருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. சரி, சீரியஸாக இருந்தான்ப்பா அவர் ஃப்ரெண்டு, அவன் லாஸ்டருடைய ஃப்ரெண்டு இயேசுநாதர் வந்தார், அவனை குணமாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள். அங்கு தேவனுடைய நாமம் மகிமைப்படாது. ஆனால் ஆண்டவர் பொறுமையாக இருந்தார். ஏன்னா அவனுடைய விஷயத்தில் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அந்த ஊரே அதை பற்றி பேசணும். ஹல்லேலூயா. அந்த ஊரே ஆண்டவரை விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உடனே போகவே இல்லை, அமைதியாக விட்டுட்டார். விட்டுட்டு நாலு கழித்து போகிறாரு. அதுக்குள்ளால் அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நாலு நாள் ஆயிடுச்சு. நல்லா கவனிங்க. அதன் பிறகு இயேசு வருகிறார். சில நேரங்களில் நீங்கள் நினைக்கலாம், ஏன் இயேசு கால தாமதமாகிறார், ஏன் வாழ்க்கையில் என்னை கதறை விட்டுட்டு கடைசியாக வர்றாரு? அங்கே தான் தேவனுடைய நாமம் மகிமைப்பட. ஹல்லேலூயா. வா மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுதுன்னா அதை விட உனக்கு பாக்கியமான காரியம் ஒன்றுமே இருக்க முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்போ பாருங்கள், எல்லாம் முடித்து அடக்கம் பண்ணதுக்கு பிறகு அடக்கம் பண்ணி நாலு நாள் கழித்து அவர் வருவார். அடக்கம் பண்ணி நாலு நாள் கழித்து வர்றவன் எதுக்கு வருவான் சொல்லுங்கள்? துக்கம் விசாரிக்க தான் வருவான். ஆனால் நம்ம ஆண்டவர் துக்கம் விசாரிக்கிறவர் அல்ல, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. இன்றைக்கி நிறைய இழப்புகள் மத்தியிலே வந்திருக்கலாம், ஆண்டவர் உங்களை துக்கம் விசாரிக்க மாட்டார், துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அனுப்புவார். ஹல்லேலூயா. உன் அழுகை ஆனந்த கழிப்பாய் மாற்றுவார். வர்றார். வந்த உடனே அவனுடைய சகோதரிகள் சொல்கிறாங்க, ஆண்டவரே நீர் இங்கு இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஆமாம், அது உலகறிஞ்ச உண்மை. இயேசுநாதர் இருந்தால் அவர் கண்ணு முன்னால் இவனை சாவிடுவாரா? சாவிட மாட்டார். அது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு இந்த காரியம் அனுமதிக்கப்பட்டிருக்கு. லாஸ்டர் பிழைத்திருப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இயேசு அவங்க சங்கடப்படுறதை பார்த்து கூட சங்கடப்பட்டார். வேதம் சொல்கிறது இயேசு கண்ணீர் விட்டார். பைபிளில் இருக்கிறதுலே சின்ன வசனம் எதுன்னா இயேசு கண்ணீர் விட்டார். ஒரு சின்ன வசனம், ஆனால் அங்கே ஒரு பெரிய ஒரு அற்புதம் அங்கே நடந்தது.
ஆண்டவர் அவங்களுடைய துக்கத்திலே பங்கெடுக்கிறவர். இன்றைக்கு ஆண்டவர் இதன் மூலமாய் சொல்லுகிறார், நீ துக்கப்படும் பொழுது இயேசு உன்னோடு சேர்ந்து துக்கப்படுகிறவர், நீ சந்தோஷப்படும் பொழுது என் இயேசு உன்னோடு கூட இருந்து சந்தோஷப்படுவார். உன் துக்கத்திலேயும் சுகத்திலேயும் பங்கெடுக்கிற ஒருவர் உண்டு, அவர்தான் உன் தகப்பனாகிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹாலேலூயா. உன்னை அப்படியே விட்டுட்டு ஆண்டவர் வேடிக்கை பார்க்க மாட்டார், நிச்சயமாக ஒரு அற்புதத்தை நீ எதிர்பார்க்கலாம் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்போ பாருங்கள், ஆண்டவர் சொன்னார், அவர் எங்கே அடக்கம் பண்ணியிருக்கீங்க அங்கே என்ன கூட்டுட்டு போங்கன்னார். அவங்க கூப்பிட்டு போனாங்க, கல்லை புரட்டுங்கன்னு சொன்னார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, அடக்கம் பண்ணி நாலு நாளாச்சு ஆண்டவரே, நாருமேன்னு சொல்கிறாங்க. அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க, யோவான் 11:39-40 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போமா? இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி ஆண்டவரே இப்பொழுது நாருமே நாலு நாளாயிற்றே என்றார். இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவனுடைய மகிமை வெளியரங்கமாகிறதை காண்பாய். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஊரறிஞ்ச உண்மை, நாலு நாள் அடக்கம் பண்ணி நாலு நாள் ஆச்சுன்னா கல்லை புரட்டுனா நாத்தம் வரதான் செய்யும். பிண நாத்தன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பிண நாத்தன்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி மோசமான நாத்தம் ஒன்றுமே இருக்க முடியாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி இருக்கும் பொழுது செத்து நாலு நாள் ஆன இவனை அந்த சரீரத்தில் இருக்கிற சதையெல்லாம் அழுகி விழுந்திருக்கும் அந்த நிலைமையில் என் இயேசு போனார். ஹல்லேலூயா. போயிட்டு லாசர்வே வெளியே வா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். செத்து போனவன் உயிரோடு வந்து நின்ன. ஹல்லேலூயா. அவனுடைய மரண சீலைகள் மூடப்பட்டிருந்த அந்த சீலைகளை அவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார். அவன் பாட்டு இறங்கி நடந்து சந்தோஷமாக வீட்டுக்கு போனான். ஹல்லேலூயா. இப்போதான் இந்த செய்தி ஊர் உலகம் எல்லாம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படி இந்த காரியம் நடக்கும். ஹல்லேலூயா. அவர் அவன் உயிரோடு டெத் பெட்டில் இருக்கும்போது ஆண்டவர் போய் குணமாக்கி இருந்தாச்சுன்னா அந்த ஊரெல்லாம் இயேசுவை அவ்வளவு ஈஸியாக நம்பியிருக்காது. அவன் அடக்க செத்தது உண்மை, அடக்கம் பண்ணப்பட்டது உண்மை, நாலு நாள் அவன் கல்லறைக்குள்ளே இருந்தது உண்மை. இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அவனுடைய கல்லறை நம்ம பார்க்க முடியும். லாசருடைய கல்லறை இன்னைக்கு எம்டி கல்லறையாக இருக்கு. ஹல்லேலூயா. அப்படி ஆழத்துக்குள்ளால் போய் தான் அதை பார்க்கணும். அந்த அளவுக்கு அவ்வளோ ஆழத்தில் அவனை கொண்டு போய் வச்சுருந்தாங்க. ஆமேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதன் நிமித்தம் அந்த இடத்துல தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. அப்போ இழப்புகள் உச்சக்கட்டத்தில் வரும் பொழுது அதன் நிமித்தம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஆமேன். ஒரு முறை நான் சுபவார்த்தா டிவி அப்படின்னாச்சுன்னா தெலுங்கு சேனல், அதில் வாரத்துக்கு ஒரு முறை நம்முடைய செய்திகள் தமிழில் நான் பேசுவேன், இன்னொருத்தர் அதை தெலுங்கில் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். அப்போ அதில் ஒரு நாள் உயிர்ப்பிக்கிற இயேசு என்கிற தலைப்பில் நான் பேசி கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த ஹைதராபாத்தில் ஒரு சகோதரி, என்னுடைய ஹஸ்பண்ட் பேர் ஜோசப், ஆந்திராவில் அந்த சுபவார்த்தா டிவியில் அன்றைக்கி செய்தியை பார்க்குறாங்க. அப்போ உயிர்ப்பிக்கிற இயேசு அப்படின்ன உடனே அவங்க புருஷன் ஒரு வருஷமாக கோமாவில் இருக்கார். ஆஸ்பத்திரியிலேருந்து இதுக்கு மேலே இங்கே வச்சு பிரயோஜனம் இல்லை. அவர் சாகிறது வரைக்கும் உங்கள் வீட்டில் உங்களுக்கு தெரியும், கோமாவில் இருக்கிறவங்க அப்படி செத்து போனவங்க மாதிரி தான் அப்படியே இருப்பாங்க. ஒரு அசைவு இருக்காது, ஆனால் அந்த ஹார்ட் மட்டும் அடிச்சிட்ருக்கோம், வேறு ஒன்றுமே தெரியாது. நீங்கள் பேசுகிறதோ எடுக்கிறதோ ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாது. அதுதான் கோமா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வருஷமாக கோமாவில் இருக்கார். ஆனால் இந்த டிவி ஆன் பண்ண உடனே ஆண்டவர் சொல்கிறார், உயிர்ப்பிக்கிற இயேசு இன்றைக்கு உன் வீட்டிற்குள்ளே வருகிறார். இதை கேட்ட உடனே இந்த அம்மா என்ன பண்ணிச்சு, அந்த பெட்ரூமில் படுத்திருந்த அவரை அங்கேருந்து கட்டிலோடு இழுத்துட்டு வருது. ஏன்னா தனியாக அவரை தூக்கிட்டு வர முடியாது. கட்டிலோடு இழுத்து கொண்டு வந்து டிவி படிக்கும் முன்னால் வச்சிருது. விசுவாசம். இந்த இடத்துல என்ன சொல்ல, விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். அவளுக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னா, உயிர்ப்பிக்கிற இயேசு இன்றைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றார் அப்படின்ற செய்தி கேட்டோடனே, இயேசுநாதர் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக எங்கள் வீட்டுக்கு வர்றார். அந்த நம்பிக்கையில் இழுத்து கொண்டு வந்து டிவி பெட்டிக்கு முன்னால் வச்சுட்டு ஃபுல் வால்யூம் ஏற்றி விட்டுருச்சு. நம்ம ஊரில் கோமாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எப்படின்னா செவதிடம் காதில் சங்குதின மாதிரி நீங்கள் என்ன தான் ஃபுல் சவுண்டில் வச்சாரோ அவங்களுக்கு கேட்காது. ஏன்னா அவங்க கோமாவில் போயிட்டாங்க, அவனுடைய பிரெயின் எல்லாம் டெட் ஆகி போன நிலைமை. அப்போ அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கிற நேரத்தில் ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை அவள் நல்ல சவுண்டாக வச்சு கேட்டுட்டு இருந்தா, செய்தி பாதி எல்லாம் வரும்போது பார்த்துச்சுன்னா அவருடைய கை கால்கள் அசைய ஆரம்பித்தது, அவருடைய கண்கள் திறக்க ஆரம்பித்தது,
அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. செய்தி முடித்து அந்த கடைசி ஃபைனல் ப்ரேயரில் நான் சொல்லுவேன், இப்போ எல்லாரும் டிவி பட்டி முன்னால் முழங்கால் போட்டு நீங்கள் இப்போ ஜெபிக்க போகிறீங்க, அவங்க பேரை சொல்லலை, உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது சொல்லலை, ஆனால் தேவ சத்தியத்தை மாட்டும் நான் பிரசங்கிக்கிறேன். ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கி உங்கள் வீட்டுக்குள்ளால் இறங்கும். இயேசுநாதர் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு உங்கள் வீட்டுக்குள்ளால் வருகிறார், அவ்வளவுதான். அதை விசுவாசித்தாள், அந்த வார்த்தையின் ரூபத்தில் இயேசு அந்த வீட்டிற்கு வந்தார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை ஆவியும் ஜீவனுமானது, அது நல்ல ஔஷதமான மெடிசின். ஹல்லேலூயா. மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியாத பெரிய மெடிசின் எல்லாம் அந்த வார்த்தைக்குள்ளால் இருக்குது. அந்த கடைசி நேரத்தில் அந்த முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்கன்னொடனே இவர் படுத்து கிடக்கிறாரு, அந்த அம்மா முட்டி போட்டு இயேசுக்கு முன்னால், ஆண்டவரே என் புருஷனை எனக்கு மீட்டு தாரன், என் புருஷன் எனக்கு மறுபடியும் வேணும் ஆண்டவரே, எப்படியாவது என் புருஷன் மீது நீர் மனம் இறங்கும் என்று சொல்லி டிவி ப்ரோக்ராம் முடியுது. திரும்பி பார்க்குறாங்க, அந்த அம்மாவை பார்த்து புன்சிரிப்பு சிரிக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, அவ்வளவு ஆச்சரியம். அதன் பிறகு உடனடியாக டாக்டர்ஸ்க்காக சொல்கிறாங்க. அப்போ அந்த டாக்டர் சொல்கிறாங்க, இது எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியம் ஆயிட்டு, அவர் பிழைப்பாருன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை, கோமாலேருந்து அப்படியே செத்து போவார்னு நினைச்சோம். அதன் பிறகு அடுத்த நாள்லேருந்து டெய்லி எங்கள் ப்ரேயர் டவருக்கு ஃபோன் பண்ணுவாங்க, அந்த அம்மாவும் அவரும் சேர்ந்து ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி அப்போ உணர்வு வந்துச்சு. ஆனால் அவரால் நடக்க முடியலை. 3 வாரத்துக்குள்ளால் அவர் முழுமையாக எழும்பி நடக்க கர்த்தர் அவருக்கு உதவி செய்தார். ஆமேன். டெய்லி எங்கள் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, எங்கள் ஆஃபீஸில் உள்ள பிள்ளைகள் ப்ரேயர் வாரியர்ஸ் தான் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அதன் பிறகு ஆமேன். அடுத்த நாள் சொல்லுவாங்க, இன்றைக்கி அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். அடுத்த நாள் சொல்லுவாங்க, இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். அடுத்த நாள் சொல்லுவாங்க, மூக்கில் இருக்க இதெல்லாம் எடுத்துட்டு டியூப் எல்லாம் சாப்பாடு டியூப் எல்லாம் எடுத்தாச்சு, அவராக சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். அடுத்த நாள் சொல்லுவாங்க, 2 ஸ்டெப்பு எடுத்து பயிற்சி ஆரம்பித்தார், இப்போ நடக்க ஆரம்பித்தார். 3 வாரத்தில் அவரை முழுமையான விடுதலையை கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இரவிலே கர்த்தருடைய மகிமை உன் வீட்டிலே வெளியரங்கமாகும், உன் வியாபார ஸ்தலத்திலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உன் வியாதியின் மத்தியிலே அது வெளியரங்கமாகும். மாம்சமான யாவருடைய கண்களும் அதை ஆச்சரியமாய் பார்க்கும். ஹல்லேலூயா. அப்படியே எழும்பி நின்று தேவ சமூகத்தை நோக்கி அப்படியே நம்ம ஒப்பு கொடுப்போம். என் ஜனம் இனி ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும், வேதனைகளையும் கடன்களையும் அவமானங்களையும் சந்தித்த வருஷத்திற்கும் சரியாக உன்னை மகிழ்ச்சியாக்குவோம். இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிருக்க அழுது கொண்டிராய். உன்னுடைய கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்து அவர் உருக்கமாய் இறங்கி இரக்கமாய் பதில் செய். இனி கொடுமை உன் வாழ்க்கையில் நடக்காத மகளே, இனி கொடுமை உன் வாழ்க்கையிலும் அழிவும் நாசமும் உன் எல்கையிலும் இருக்காது. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். அவருடைய வெளிச்சத்தினால இருளிலே கிடக்கிற நீ இனி வெளிச்சத்தை காண்பாய். உன் துக்க நாட்கள் முடிந்து போயிடும், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாய். உன் துக்க நாட்கள் முடிந்து போய், உன்னுடைய அவமானத்தின் நாட்கள் முடிந்து போயிடும், வியாதியின் நாட்கள் முடிந்து போயிடு. கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பார். இருக்கிற ஒரு வாழ்வு கர்த்தருக்காக. கர்த்தரோடு அன்பான ஆண்டவரே உமக்கு நன்றி. அசைவாடுகிற ஆவியானவரே, என் பிள்ளைகளுடைய தேவைகள் என்ன என்று உமக்கு தெரியும். என் பிள்ளைகளுடைய மன விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றும். உன் மன விருப்பத்தின்படியே உனக்கு தந்தருளே, உன் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்று. ஆண்டவரே இந்த வார்த்தைக்காய் நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். Genesis Creations Media Academy, Certification in Media Technology. Our course includes Videography, Photography, Live Video Mixing, We'll be right back.
ஆஃப்டர் ஷாக், லைவ் சவுண்ட் மிக்சிங், drone cinematography, and video editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 மந்த்ஸ் கோர்ஸ் தான். நீங்கள் 3 மந்த்ஸில் இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் எங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க் யூ. ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் 7824850999 or visit our website at www.genesiscreations.in.